சமாதான விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம நகராட்சி அலுவலகர் திரு குமரேசன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார். நன்றிமா, வாழ்த்துக்கள். கவர்மெண்ட் மக்களுக்காக நிறைய நல திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்க சாலை போக்குவரத்து அபராதம் பற்றி மக்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தண்டனை பெருசாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும், இன்னொரு பக்கம் நாங்கள் விதிகளை சரியாக தான் பின்பற்றோம் ஆனால் சாலைகள் ஒழுங்காக இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போல்லாம் அபராதம் அதிகரிச்சதுனால குற்றங்கள் குறையிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு வருஷத்துக்கு மட்டும் 2500 கோடி சாலைகளை பராமரிக்க நிதி இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் இல்லை, சாலைகளே எல்லாரும் பாதுகாப்பாக பயன்படுத்துவோம். இதோட மக்களுக்காக நிகழ்ச்சி முடிவடைகிறது. உங்களோட இந்த நேரத்தை எங்களோட பர 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 பறவை ஒன்று கிரு கிரு வனத்தாலையும் சுற்றியும் கொஞ்சமா அறிந்து அர்த்தம் வர வர நம்ம நாட்டில் மழை பெஞ்சா கூட ஒரு காக்கப்பருவி கூட நம்மளால கண்ணால் பார்க்க முடியல. சரி அதை விடுங்க, இன்னைக்கு நம்ம நாட்டோட பட்ஜெட் மீட்டிங் நடக்குதுங்க. பட்ஜெட் மீட்டிங் எனக்கு கிடையாது என்ன, என்கிட்டயே பட்ஜெட் மீட்டிங் நம்ம வீட்டில் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்ட ஒரு காசை அம்மா அது கரெக்டாக சாப்பாட்டுக்கு வீட்டு செலவுக்கு போக வருதுங்க இப்படி கரெக்டாக பட்ஜெட் போடுறாங்களோ அது மாதிரி கவர்மெண்ட் நம்மளோட வரி பணத்தை வச்சு பட்ஜெட் போடுவாங்க. நம்ம வீட்டில் போடுற பட்ஜெட்டை விட நம்ம நாட்டில் போடுற பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிக்கலே. ஏய் வெயில் வந்துச்சு, நான் இப்படி சொல்லுகிட்டு வாடா. வரங்கிட்ட ஏன் வேலைக்கு போலையா? போனுங்கத்தா. சாலை விதிமுறைகளை மீறிய நபர்களுக்கு கடும் அபராதம் விதித்த போக்கு. என்னடா காலையில கிளம்பி வந்திருக்க? இதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. காலையில நாய்க்குட்டியை வண்டிக்கார அடிச்சு போட்டுட்டாங்க. 12 நபர்கள் மனசே கேட்கல. 11 மணிக்கு மேலதான் போகணும். என்னது ஜாக்குக்கா, எப்படி ஸ்ரீரங்கம் எடுத்துட்டு வந்ததுல இருந்தே அக்கா உடையதானங்க இருக்கும். காலையில என்னடா பண்ணுவேன் ஒழுங்கா படிக்கவும் மாட்டற, ஸ்கூலுக்கும் போக மாட்டற, இப்படி நாய் மாதிரி ரோட் ரோடா சுத்துற, உருப்பிடுவியாடா நீ எல்லாம். உன்னாலயே நான் சீக்கிரம் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போவேன்னு பார்த்தா இப்படி பண்றியடா. அவன் எதுக்கே நாய்க்குட்டியே கொன்னா? அந்த பையன் என்ன சொன்னா? என்ன சொன்னா?
ரோடு குழியாக இருந்துச்சு, அதான் தெரியாமல் விட்டான்னு சொல்கிறானுல்ல. ரோடு ஆக்சிடெண்ட்ல தான் உக்கா இந்த மாதிரி ஆச்சு. ரோடு பராமரிக்கிறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு 2,650 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. இதை பற்றியெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? அந்த சின்ன பையன் கைக்கு சிகரெட் எப்படி வந்துச்சு? தினமும் அவன் உங்கள் வீட்டு பின்னாடி தான் சிகரெட் குடிக்கிறான்னு சொல்கிறேன். ஒரு நாளாவது அவனை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணினா உங்கள் வீட்டுக்கு சொல்லி கொடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தா இப்படி சிகரெட் குடிச்சு பழகி இருந்திருப்பானா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? நீங்களும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க. எவனாவது தெரிஞ்சிருந்தாலும் அவனை தற்கொரு மாதிரி பார்ப்பீங்க. அவன் என்னமோ பண்ணி தொலைட்டுன்னு சொல்றியா? உங்கள் வீட்டுக்கு வந்தா தான் அது உன் பிரச்சனைன்னா இங்கே நீ தான் பெரிய பிரச்சனையா? ஏய் சேனலை மாத்திரி, என்னத்தை படித்து டிகிரி வாங்கி என்னத்தை பண்ணுறது? அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் படித்த படிப்புக்கு செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை. தப்பை தட்டி கேட்கத்தான் தைரியம் இல்லை. தெரிஞ்சுக்க கூட வலிக்குதா? இவனுக்கு நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது ஒரு சொந்த வீடு மட்டும் வாங்கணும். எவன் எப்படி போனால் இவனுங்களுக்கு என்ன? மாமா, நியூஸே இருக்கட்டும். வேறு எங்கே போகிறது? வேலைக்கு தான் போகணும். வீடு வீடுன்னு பார்க்க தெரிஞ்ச நமக்கு ஏன் வெளியே இருக்கிற ஓரம் அதுக்கு மேலே நடக்கிற பிரச்சனையும் பார்க்க தோணலை? தப்பை தட்டி கேட்க தான் மாட்டுறோம், ஏன் தெரிஞ்சிக்க கூட மாட்டுறோம். அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு ஏன் பிரச்சனை, உங்களுக்கு உங்கள் பிரச்சனை. அப்போ யார் தான் இதெல்லாம் கேட்பா?